ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம் செமி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பராக டெலிஷியஸாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது தேங்காய் மசாலா எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மாம் செமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். அது கூட 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது கறியும் மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கறி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை வெந்த மட்டன் கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மீன்மேல் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது தாளிப்புக்கு 1/3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை நம்மளோட கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு லைட்டாக கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட தாளிப்பை போட்டுக்கலாம். நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. இதை சுட சுட இட்லி தோசையோடு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாம் செம்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.